தாக்கங்கள் நாங்கள் திருப்பி திருப்பி ஒரே மாதிரி தாக்கம்னா நான் சமப்படுத்தி கொண்டு போக மாட்டேன், நீங்கள் பார்த்து சமப்படுத்தி கொள்ளுங்கள். சரி, அஞ்சாவது பகுதி எஸ்ஏ டைப் கேள்விகள் அநேகமா இப்படித்தான் வருது. கேள்வியே பாருங்க. அஞ்சாவது கேள்வி, உப்பு எக்ஸுடன் செய்யப்பட்ட சோதனைகளும் அவற்றுக்குரிய அவதானங்களும் கீழே தரப்பட்டுள்ளன சொல்லி. ஒரு உப்புக்கு கொஞ்சம் சோதனைகள் செய்யப்பட்டிருக்கு, அந்த சோதனைகளின் போது பெறப்பட்ட அவதானங்கள் தரப்பட்டிருக்கு. சோதனை வந்து முதலாவது எக்ஸ் என்ற உப்புக்கு ஐதான் எச்சியலுடன் சூடாக்கப்பட்டு, எக்ஸ் என்ற உப்பு வந்து ஐதான எச்சியலுடன் சூடாக்கப்பட்டதான். ஐதான எச்சியலோட நிறமற்ற கரைசல் ஒன்றும் கபில நிற வாயுவும் வெளியேறியது என்று சொல்லியிருக்கிறார். அவதானம் நிறமற்ற கரைசல் ஒன்றும், நிறமற்ற கரைசல் ஒன்றும் சிங்கவில நிற வாயு. அப்ப உங்களுக்கு தெரியும், ஐதான அமிலம் ஒன்றை சேர்க்கும் போது நிறமுடைய வாயுவை தரக்கூடிய அன்னியன் NO2 மைனஸ், அந்த நிறத்துக்கு காரணமான வாயு NO2. அவ தரப்பட்ட இந்த எக்ஸ் என்ற உப்பில ஒரு கட்டியனும் இருக்கும், ஏதோ ஒரு அன்னியனும் இருக்கும், ஏதோ ஒரு அன்னியனும் இருக்கும். அந்த ஏதோ ஒரு அன்னியன், ஏதோ ஒரு அன்னியன் வாயுவை ஐதான அமிலத்தோடு தருவது என்றால் CO3 2- ஆக இருக்கலாம், SO3 2- ஆக இருக்கலாம், மற்றது S2O3 2- ஆக இருக்கலாம், NO2- ஆக இருக்கலாம், S2- ஆக இருக்கலாம். இந்த மாதிரியான அன்னியன்களுக்கு ஐதான அமிலம் ஒன்றை சேர்க்கும் போது வாயு வெளியேற்றம். இவருக்கு நாங்கள் அமிலம் சேர்த்தோம் என்று சொன்னால் கார்பனீர் ஆக்சைடு வாயு வரும், இது நிறமற்ற மணமற்ற வாயு. இவருக்கு அமிலம் சேர்த்தோம் என்றால் SO2 வாயு வரும், இது காரமான மனமுடைய வாயு அல்லது மூக்கை துளைக்கும் வாயு என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதாவது மூக்கி அரிக்கிற மனமுடைய வாயு. இங்கேயும் அதே வாயு வரும், ஆனால் இங்க வந்து வெளிர் மஞ்சள் நிற கந்தகம் அவதானிக்கப்படும். H2S அமிலம் சேர்த்தம் என்று சொன்னால் நிறமற்ற மனமுடைய கூழ்முட்டை மனமுடைய வாயு வரும். அப்ப NO2- சேர்க்கும் போதுதான் HNO2 வரும். இந்த HNO2 உறுதி இல்லை, HNO3 ஆகவும் NOவாகவும் பிரிகை அடையும். இந்த NO வளிமண்டலத்தில் இருக்கிற O2வோட தாக்கி NO2வை தோற்றுவிக்கிறதால இந்த செங்கவில நிறம் தோன்றும். அல்லது நீங்கள் இதன் பிரிகையை இப்படியும் எழுதி கொள்ளலாம், H2O NO NO2 என்று எழுதி கொள்ளலாம். இப்போ பழைய சிலபஸ்ல எல்லாம் நாங்கள் இந்த மாதிரி தான் இந்த தாக்கத்தை எழுதி கொண்டிருக்கிறோம். 2019 நினைக்கிறோம் அதுலேயும் ரெண்டு தாக்கமும் கொடுத்துருக்கிறான். இந்த மாதிரி எழுதின தாக்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், இதுவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இனிமேல் நீங்கள் இப்படி எழுத கற்றுக்கொண்டு போகலாம். ஆகவே இந்த அன்னியனோ இந்த அன்னியனோ இந்த அன்னியனோ இந்த அன்னியனோ இல்லை. அப்ப இங்க அன்னியனாக யார் இருக்கிறான் என்றால் NO2- இருக்கலாம். இப்ப NO3- இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லி இருக்கேன், அது H+ ஏற்று HNO3 ஆகும். வெப்பப்படுத்தும் போது பிரிகி அடைஞ்சு H2O தரலாம் என்று சொல்லி, H2O NO2 O2 தரலாம் என்று சொல்லி இருக்கு. சரி, அதுக்கு நான் பொதுவாக செறிந்த H2SO முறை பயன்படுத்தி இருப்பேன். ஆனால் இங்க ஐதான HCl என்று சொன்னதால நான் NO2- ஆயின கருத்துல ஓடும். சரிதா, அப்ப உப்பு எக்ஸுடன் செய்யப்பட்ட சோதனைகளும் அவற்றுக்குரிய அவதானங்களும் கீழே தரப்பட்டிருக்கு. முதலாவது சோதனை ஐதான HClஉடன் சூடாக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கு. ஐதான HClஉடன் சூடாக்கப்பட்டது, அப்ப நிறமற்ற கரைசல் ஒன்றும் கபில நிற வாயுவும் வந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கட்டியன பீத்தொகுப்பு கட்டியன்களாக இருந்தால் அவை நீர்க்கரசல் நிலையில நிறத்தை வெளிக்காட்டும். அப்படி இருக்கிறதாக இருந்தால் ஒன்று ஸ்கண்டியம் 3+ இந்த கட்டியனா இருக்கணும், இல்ல SN2+ இந்த கட்டியனா இருக்கணும், அல்லது CU+ அல்லது Ti4+ இந்த கட்டியன்களாக இருக்கும். அதாவது டி தொகுப்புல நிறமுடைய நீர்க்கரசல் நிலையில நிறமுடைய அயன்களை தோற்றுவிக்கக்கூடிய உலோக கட்டியன்கள் இங்கே இல்லை. அதுவும் ஒரு விதமான முடிவுதான் இந்த அவதானத்துல. நிறமற்ற கரைசல் புறப்பட்டதென்றா நீர்க்கரசல்ல நிறத்தை தோற்றுவிக்கக்கூடிய கட்டியன்கள் இல்லை இந்த உப்பில. அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
செம்மஞ்சள் வீழ்வடிவு பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்கவர். H2S வாயுவோட செம்மஞ்சள் வீழ்வடிவு தரக்கூடிய கட்டியன் SB3+ உங்களுக்கு போன வகுப்புன்னு சொல்லிக்கு SB2S3 வந்து செம்மஞ்சள். ஆனால் இது SB3+ தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக SB2S3-ஆ இருக்கலாம். இந்த செம்மஞ்சள் நிறத்துக்கு காரணமான வீழ்வடிவு SB2S3-ஆ இருக்கலாம். பண்புரை வகுப்பு கூட்டம் 10-ல SB2S3 செம்மஞ்சள் நிற வீழ்வடி இதை உறுதிப்படுத்த வேண்டும். அதுக்காக தொடர்ச்சியான சோதனைகளை பார்ப்போம். எக்ஸின் ஐதான எச்சியலிலான கரைசல் ஒன்று நீரினால் ஐதாக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கு. எக்ஸின் ஐதான எச்சியலிலான கரைசல் ஒன்று நீரினால் ஐதாக்கப்பட்டது வெள்ளை வீழ்வடிவு பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த அவதானத்தை யார் கொடுக்கும் அல்லது யார் யார் கொடுக்கும்? அப்ப எக்ஸின் நீர்க்கரசல் என்பது நீர் சேர்த்து ஐதாக்கப்படும் போது வெள்ளை வீழ்வடிவை கொடுக்கலாம். சரி, படிக்காத ஒன்றையும் சொல்லியில்தான். அப்ப உங்களுக்கு பண்புரை வகுப்பு கூட்டம் 10-ல SB3+ இந்த கட்டியனை உறுதிப்படுத்துவதற்கு கொஞ்சம் சோதனைகள் பார்க்கிறாங்க. SbCl3 என்ற நீர்க்கரசல் நீர் சேர்த்து ஐதாக்கப்படும் போது நீர்ப்பகுப்புக்கு உட்பட்டு SbOCl என்று சொல்லப்படுகின்ற நீரில் கரையாத வெள்ளை வீழ்வடிவை தரும். இதை நீங்கள் பால் நிறம் என்று சொல்லியிருக்கீங்க. அப்ப இந்த வெள்ளை நிறத்துக்கு காரணம் வந்து SbOCl. இந்த அவதானத்தை பிஸ்மத் குளோரைட்டும் தரும். இதே அவதானத்தை தரும். ஆனால் இங்க செம்மஞ்சள் நிற வீழ்படி வருது. அவ பிஸ்மத் 3+ ஆக இருந்தால் இந்த சோதனையில Bi2S3 தான் வரும். அப்ப Bi2S3 என்ன நிறம்? கபில கருப்புன்னு சொன்னாங்க. அவ கபில கருப்புன்னு சொன்னால் இது Bi2S3 இல்லை, இங்க செம்மஞ்சள் நிற வீழ்படி வருதுன்னு சொல்லியிருக்கு. ஆகவே இந்த ரெண்டு பேர்ல யார் என்பதை நாங்கள் இப்ப வந்து உறுதிப்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இங்க இருக்கிற கட்டியன் வந்து SB3+. அப்ப எக்ஸ் என்ற சேர்வையில இருக்கிற கட்டியன் வந்து SB3+. எக்ஸ் NaOH கரைசலுடன் சூடாக்கப்பட்டது, வாயு ஒன்றும் வெளியேற்றப்படவில்லைன்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த ஆரம்ப கரைசல் வந்து NaOH கரைசலோட சூடாக்கப்படுதாம், வாயு ஒன்றும் வெளியேறவில்லை. அப்படி என்று சொன்னால் NH4+ வந்து இல்லை. NH4+ என்ற கட்டியன் இருந்திருந்தால் அன்னைக்கு ஒரு வாப்பில் சொல்லியிருக்கேன், NaOH சேர்க்கும் போது அமோனியா வாயு வந்திருக்கு. NaOH சேர்க்கும் போது அமோனியா வாயு வந்திருக்கு. எந்த ஒரு அமோனியம் உப்புகளுக்கும் காரம் சேர்க்கும் போது அமோனியா வாயு விளைவாகும் என்று சொல்லியிருக்கு. அப்ப எக்ஸ் ஆனது NaOH கரைசலால் சூடாக்கப்பட்டது, வாயு ஒன்றும் வெளியேறவில்லை. அப்படி என்று சொன்னால் NH4+ இல்லை என்பது முடிவு. எக்ஸ் NaOH கரைசலுடன் சட்டன் தூளும் சூடாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறேன், NO3- அயன்களும் NO2- அயன்களும் NaOH-ஓட அமோனியா வாயுவை தராது. ஆனால் அலுமினியம் அல்லது சட்டன் அல்லது இந்த ரெண்டையும் கொண்ட கலப்புலோகம் தேவதா கலப்புலோகம்னு சொல்றது, இதை சேர்த்து ஹீட் பண்ணும் போது இந்த வாயுக்கு வந்து தாழ்த்தப்படும். NO3- NO2- தாழ்த்தப்பட்டு NH3 வாயு விடுவிக்கப்படும். இல்லைனா குடிநீர்ல இருக்கிற NO3- அளவை துணிகிறதுக்கு இந்த பரிசோதனை பத்தி கதைச்சிருந்தோம். அவ இங்க விடுவிக்கப்படுற அமோனியாவை நீர்ல கரைச்சு நியமிப்பதன் மூலம் எவ்வளவு அமோனியா வந்தது என்று உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அதுல இருந்து NO3- பீசமானத்தில் எடுக்கலாம். இதுதானே? அப்ப உங்களுக்கு NO3- NO2- கன்ஃபார்ம் ஆகுது. அன்னியன் வந்து NO3- அல்லது NO2-. மேற்பெறப்பட்ட சோதனைகள் ஒவ்வொன்றிலும் நீர் எடுக்கக்கூடிய அனுமானங்களை கூறுங்க. அதான் அனுமானம்.
ஒரு அவதானத்துக்கு உங்களால என்னென்ன விடயங்களை ஊகிக்க முடியும், இதுக்கு தான் பேர் அனுமானம். உப்பு எக்ஸை கூறுகன்னு சொல்லியிருக்கு, ஒவ்வொரு பரிசோதனையில் நடைபெற்ற தாக்கங்களை தருகன்னு கேட்டிருக்கேன். சரியா? ஓகே. அப்ப நான் இதை அழிச்சுட்டு திருப்பி இப்ப எங்களுக்கு என்ன தெரியும், கட்டியன் வந்து எஸ்பி த்ரீ பிளஸ் தெரியும், அந்நியன் என்ன த்ரீ மைனஸ் அல்லது என்ன டூ மைனஸ். இப்ப கவனிங்க, அப்ப தரப்பட்ட இந்த எக்ஸ் என்ற உப்பு, தரப்பட்ட எக்ஸ் என்ற உப்பு எஸ்பி த்ரீ பிளஸ் என்ற கட்டியனை கொண்டிருக்கு. அந்நியனாக NO2 மைனஸையும் நான் கன்சிடர் பண்ண வேண்டி இருக்குது, NO3 மைனஸையும் கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், HCl ஐதான HCl உடன் சூடாக்கப்பட்டது என்று சொல்லி இருக்கு. அப்ப NO3 மைனஸ் உண்மையில செறிந்த H2SO4 சொல்லி இருக்கணும், NO3 மைனஸ் H பிளஸ் ஏற்று HNO3 ஆகும். செறிந்த H2SO4 இது நடக்கும், ஐதான HCl இது நடக்காது, வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இந்த கேள்வியில சூடாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்த இந்த HNO3 க்கு ஒரு வெப்ப பிரிகையை நாங்கள் எதிர்பார்க்கலாம், NO2O2. அப்ப வெப்ப பிரிகையில வர இந்த NO2 செங்கவில நிறமாகவும் ஒருவேளை இது இருக்கலாம். இங்கு NO2 மைனஸ் இருந்திருந்தால், NO2 மைனஸ் இருந்திருந்தால் ஐதான அமிலம் ஒன்று சேர்க்கைக்க சூடாக்காமலே என்ன செய்யும் என்று சொன்னால் இன்னொரு வாயுவை தரும். அப்ப அது நாங்கள் பழைய மாதிரி எழுதுவதாக இருந்தால் இது எச் டூ ஆகவும் என்னோவாகவும் என்னோட்டுவாகவும் பிரிக்கணும். அப்ப இந்த இன்னொரு செங்கவிலனும் எங்களுக்கு அவதானிக்கப்படும். இந்த கேள்வியில எதை டார்கெட் பண்ணி கொடுத்திருக்கிறோம்ன்றது எனக்கு சொல்ல தெரியல. இந்த கேள்வியில எதை, இதுல எந்த அயன்ன்றது எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா ரெண்டுமே இந்த தாக்கத்துக்கு முடியளிக்கும். இன்னொரு மைனஸும் இன்னொரு மைனஸும் என்னியோச்சோட சட்டன் அல்லது அலுமினியம் அல்லது தேவதா கலப்புறுவதோடு அமோனியா வாயுவை தரும். சரியா? அப்ப HCl சேர்த்து வெப்பப்படுத்தப்பட்டிருக்கிறதால NO3 மைனஸ் இவர்களுடைய தெரிவாக இருக்கலாம். அப்ப இந்த இதுக்குள்ள போயிருக்கலாம், வெப்ப பிரிகைக்குள்ள போயிருக்கலாம். சரியா? அப்ப எஸ்பி NO3 டுவைஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உப்பு இருக்குமாக இருந்தாலும் இந்த கேள்விக்கான ஏனைய அவதானங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கும். இப்ப இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், NO3 மைனஸுக்கு செறிந்த H2SO4 சேர்த்து கீப் பண்ணிக்கலதான் இந்த பிரிகை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயதான HCl இருந்து H பிளஸ் ஏற்று பிரிகை அடையும் என்பதற்கு சந்தர்ப்பம் மிக அரிது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்துல நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்றேன் என்றால், NO2 மைனஸ் அன்னேனாக இருந்தால் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அங்க வந்து NO2 வாயு வந்து விடுவிக்கப்படும். சரிதானே? ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல போற விட இவ என்னன்னா இந்த பிரச்சனையை மையமா வச்சு, அப்ப எஸ்பி த்ரீ NO2 ட்வைஸ் சாரி த்ரைஸ் இது இருந்தால் ஒரு குழப்பமும் இல்லை. ஐதான அமிலம் ஒன்றை சேர்க்கைக்கு செங்கவிலன வாயு கிடைக்கும். அது வெப்பப்படுத்தினா என்ன, வெப்பப்படுத்தாட்டா என்ன, அந்த அமிலத்தோடு என்ன செய்யும், என்னோட்டு வாயு வந்து விடுவிக்கப்படும். அப்ப முதலாவது சோதனை ஐதான எச்சியலுடன் சூடாக்கப்பட்டது, நிறமட்ட கரைசல் ஒன்று கபில நிற வாயும் வெளியேறும். ஆகவே நான் என்னோட்டு மைனஸ் என்றதை தான் இங்க வந்து சொல்றேன். சரியா? ஓகே. இப்ப அனுமானம் என்பது கவனிங்க, அனுமானம் என்பது நிறமற்ற கரைசல் வருதுதான், நிறமற்ற கரைசல், அதுல நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்ன, இந்த நிறமற்ற கரைசல் என்பதுல இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்ன? ஒன்று, எஸ் தொகுப்பு கட்டியங்கள் இருக்கலாம். உப்பு ஆர் என்று சொல்லிதானே, என்ன உப்பு டி தொகுப்பு சொல்லியிருக்கா இல்லையே? உப்பு தான், உப்பு எக்ஸ் உடன் செய்யப்பட்ட சோதனை என்று சொல்லியிருக்கு. கரைக்கும் போது நிறமட்ட கரைசல் வருது என்றால் எஸ் தொகுப்பு கட்டியங்கள் இருக்கலாம் என்பதுதான் அனுமானம். அல்லது பி தொகுப்பின் கட்டியங்கள் இருக்கலாம், இது உங்களுடைய அனுமானம். டி தொகுப்புல நிறமுடைய கட்டியங்கள் இல்லை என்பது உங்களோட முடிவு. ஏன், டைட்டானியம் வனேடியம் குரோமியம் மேங்கனீஸ்வரம் கோபோல்ட் நிக்கல் செப்பு வரைக்கும் இருந்துச்சுன்னா நீர் கரைசல்ல நிறம் இருக்கு, இங்க நிறம் இல்லை.
ஆகவே இந்த கட்டியங்கள் இல்லை என்பது முடிவு. எஸ் பிளாக் கட்டியங்கள் இருக்கலாம் என்பதும் பி பிளாக் கட்டியங்கள் இருக்கலாம் என்பதும் எங்களுடைய ஒரு அனுமானம், ஊகம். உங்களை அதான் கேட்டிருக்காங்க, மேற்கப்பட்ட சோதனைகள் ஒவ்வொன்றிலும் நீர் எடுக்கக்கூடிய அனுமானங்களை குறிப்பிடுங்க. அப்ப நிறமட்ட கரைசல் புறப்படுது, அப்ப நீங்க என்ன எழுத போறீங்க? எஸ் தொகுப்பு கட்டியங்கள் இருக்கலாம் அல்லது பி தொகுப்பு இந்த கட்டியங்கள் இருக்கலாம். அங்க எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னு சொன்னால், டி தொகுப்பில நிறமுடைய அயன்களை தோற்றுவிக்கக்கூடிய கட்டியங்கள் இல்லை. அப்ப ஆர் டி தொகுப்பில் இருக்கலாம், ஸ்கண்டியம் 3+ இருக்கலாம், டைட்டேனியம் 4+ இருக்கலாம், ஏன் சட்டன் 2+ இருக்கலாம், Cu+ இருக்கலாம். இவற்றின் நீர்க்கரசலுக்கு நிறம் இல்லை தானே. அப்ப இதெல்லாம் உங்களுடைய அனுமானம், நீங்க ஊகிக்கிறீங்க. அப்ப இதுதான் உங்களுடைய அனுமானம். சந்தேகம் என்பதுதான் இப்ப அனுமானமாக சொல்லப்படுது. அடுத்தது, மேலே பெறப்பட்ட ஏயில் உள்ள கரைசலினூடாக, அதாவது நிறமற்ற கரைசலினூடாக செம்மஞ்சள் வீழ்வடிவு பெறப்பட்டது. அப்ப H2S வாயுவோட செம்மஞ்சள் வீழ்வடிவை தரக்கூடிய நிறமற்ற நீர்க்கரசல், சரியா, நிறமற்ற நீர்க்கரசல் யார் யோசிச்சீங்கன்னு சொன்னா, உங்களோட பாடத்தோட சம்பந்தப்படுங்க, பண்புரை வகுப்பு கூட்டம் 10ல SB3+ வரும். அப்ப SB3+ H2S வார தாக்கம் செம்மஞ்சள் நடம். அப்ப இதை நீங்கள் ரிசர்வ்ல தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்ப SB2S3 ஆக இந்த வீழ்வடிவு இருக்கலாம். ஆகவே SB3+ இருக்கலாம் என்பது அனுமானம். இது SB3+ தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தான் அடுத்த சோதனை தரப்படும். பெறப்பட்ட உப்புக்கு HCl சேர்க்கைக்கு குளோரைட் வரும். அந்த குளோரைட்டுக்கு நீர் சேர்க்கைக்குள்ள வெள்ளை நிற வீழ்வடிவு வருது என்று சொன்னால், அப்ப இந்த செம்மஞ்சள் வீழ்வடிவுக்கு காரணமானவர் SB3+ என்ற கட்டியம். ஆகவே முதலாவதில் எடுக்கப்பட்ட அனுமானம் SB3+ ஆக இருக்கலாம் என்ற அனுமானம் இந்த பரிசோதனையில இருந்து உறுதிப்படுத்தப்பட்டு முடிவாக வருது, சரியா. அப்ப H2S வாயுவை செலுத்தும் போது செம்மஞ்சள் வீழ்வடிவு வருகுது என்ற இந்த அனுமானம் இந்த நீர்க்கரசல் HCl சேர்த்து ஐதாக்கும் போது வெள்ளை நிற வீழ்வடிவை தருகின்றது என்ற அவதானத்தோட உறுதிப்படுத்தப்பட்டு, இல்லை இது SB3+ தான் என்று முடிவு செய்யப்படும். அப்ப எங்களுடைய அனுமானங்கள்ட்ட ஒரு பகுதி தான் கடைசியா என்ன வரப்போகுது, முடிவாக வரப்போகுது. மேற்கொண்ட ஒரு தகவலும் தரையிலே என்றால் அந்த அனுமானம் தான் முடிவாக வரப்போகுது. SB2S3 தான் செம்மஞ்சள் நிற வீழ்வடிவு H2S ஓட வரும். ஆகவே SB3+ உண்டு என்று நாங்கள் சொல்லிட்டு போகலாம். அப்ப ஒவ்வொரு அவதானத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு இன்டர்பிரன்ஸ் எழுத வேண்டிய அனுமானம் எழுதி கொண்டுதான் போகப்படும். சில கேள்விகளில் அனுமானத்துக்கு புள்ளி கொடுக்குறீங்களா ஃபைனல் பேப்பர்ல, ஆனா சில கேள்வியில சும்மா கேப்பான் கட்டியனை இனங்கான்னு கேட்பான், அதுக்கு மட்டும் புள்ளி தரமாட. இந்த இதுகளை எல்லாத்துக்கும் சேர்த்து புள்ளி கொடுப்பான். உங்க ஸ்கீம்ல அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இப்ப அடுத்தது என்ன, எக்ஸின் ஐதான எச்சியலான கரைசல் ஒன்று நீரினால் ஐதாக்கப்பட்டது வெள்ளை வீழ்வடி வந்து, அப்ப வெள்ளை வீழ்வடி காரணமான தாக்கம் இதுதான். இந்த குளோரைட்டுக்கு நீர் சேர்க்கைக்கு பிஸ்மத் ஆக்சிக்ளோரைட்டும் அண்டிமணி ஆக்சிக்ளோரைட்டும் பால் நிறமா வரும். ஏற்கனவே எங்களுக்கு கிடைச்ச ஒரு நிறம் செம்மஞ்சள் நிறம், அப்ப அது பிஸ்மத்தா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே அண்டிமணி என்பதை உறுதிப்படுத்துறோம். எக்ஸ் என்னியோச் கரைசலுடன் சூடாக்கப்பட்டதுன்னு சொல்லுது. அப்ப எக்ஸ் என்னியோச் கரைசலுடன் சூடாக்கப்பட்டது, வாயு ஒன்றும் வெளியேறவில்லை. அப்ப என்ன அனுமானம், NH4+ அயன்களோ அல்லது ஏமைட்டுகளோ அங்க இல்லை. அப்ப உப்பன்று சொன்னாலும் நாங்களே ஏமைட்டுகளை பற்றி கேட்பான். NH4+ என்ற கட்டியன் தரப்பட்ட உப்பில இல்லை. அந்த உப்பு இருந்திருந்த NH4+ என்ற கட்டியன் இருந்திருந்தால், NH4+ என்ற கட்டியன் இருந்திருந்தால் ஒரு காரம் சேர்க்கும் போது அமோனியா வாயு கட்டாயம் வந்திருக்கு. அமோனியா தயாரிப்புல உங்களுக்கு சொல்லியிருக்கு, கைத்தொழில் ஆய்வு கூட தயாரிப்புல சொல்லியிருக்கேன், எந்த ஒரு அமோனியம் உப்புக்கும் பன்காரம் சேர்க்கைக்கு அமோனியா வரும். அப்ப NH4+க்கு NEO அமோனியா வாயு வரும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது என்றால், இப்ப நான் ஒரு கரைசலுக்கு NEO சேர்க்கிறேன், அமோனியா வேற இல்ல, அப்ப அந்த NH4+ இல்லை என்றதானே முடிவு, சரியா. அப்ப இதான் நீங்க குறிப்பிட்டுக் கொள்ளலாம், என்ன NH4+ என்ற அயன்கள் அங்க இல்லை. எக்ஸ் NEO கரைசலுடன் சட்டன்துடன் சூடாக்கப்பட்டது, இப்ப அமோனியா வாயு வருதுன்னு சொல்லியிருக்கோம். ஆகவே ஒரே முடிவு, NO3-NO2- அயன்கள் உண்டு, சரியா, NO3-NO2- அயன்கள் உண்டு என்று சொல்லி சொல்லலாம். அப்ப இதான் நான் மேல சொன்ன குழப்பம். இதுல ரெண்டுமே சோதனைக்கு விடை அளிக்கும்.
अब एचल इनो थ्री मैन हिट पड़ी पाको प्राक्टिकला रिजेक्ट पड़ता है ना चाहमारी योजना अब साधारण एचल सेक इनो थ्री मैनसाना उड़ा अब अमोनिया इनो मटी अल्पी रेज सद अब इनो थ्री मैनस इनो टू मैनस अमोनिया वायु तरह सेप्रेट पड़े वाई आगे ना वार विचनेटा निरा वायु अवधानिकली विषय अमिल से वायु तरह इनो थ्री मैनसुक्चर सोपो इनो वायुदान सरी सा इनो टू मैनसुक सटन ताकते नहीं अमोनिया ओके कंफर्म पर्शोधन स्कूल पर्शोधन पाक इनो थ्री मैनसुकी पाक अब उप एक्स तरह सरिया मेतर सोने अनुमान उप एक्स पर्शोधन ताक तरह मुद्लो उल अवश्यम वायु प्लस
தாகமீக்கு வந்து நீங்க NO2 மைனஸ் என்று சொன்னால் சட்டன் NaOH ஈர்ப்பன் சட்டன் ஒட்சியேற்றப்படும் சிக்கல் அயனை தோற்றுவிக்கும் அப்ப சட்டன் OH 4 டைம்ஸ் 2 மைனஸ் அப்ப சோடியத்தை சேர்த்து எழுதுறதா இருந்தால் Na2 சட்டன் OH 4 டைம்ஸ் எழுதுவோம் NO2 மைனஸ் வந்து அமோனியாவாக தாழ்த்தப்படும் அப்ப NH3 ஆக தாழ்த்தப்படும் இங்க ரெண்டு எலக்ட்ரான் பிளக்கப்படும் இதுல +3 ல இருந்து -3 க்கு வருது ஆறு எலக்ட்ரான் ஏற்கப்படும் இவரை நீங்க மூன்றால வெறுக்கினீங்கன்னா சாத்தியப்படும் வந்து நினைக்க சரியா இத மூன்றால வெறுக்கினால் இதையும் மூன்றால போடுங்க அப்ப 6 NaOH வரும் அதுல 6 NaOH போடுங்க இனி ஐதர் சைட பார்த்து நீரை போடுவீங்கன்னா சரி NO2 மைனஸுக்கும் 3 சட்டனுக்கும் இடையிலான தாக்கத்துல இந்த விளைவு உருவாகும் இனி இல்லையண்டா நீங்க அரை ஒன் ஜான் பாட்டு எழுதி தாக்கத்தை சமப்படுத்தி கொள்ளுங்க உங்களுக்கு அனுமானமே டவுட்டா இருக்கும் இப்போ அனுமானம் பண்றது என்னன்னு சொல்லி உங்களோட ஊருக்குள்ள வாரம் ஊருக்குள்ள வாரம் சரிதானே அப்பாண்ட பேரை சொல்லி கேட்கிறோம் ஒரு ஒரு ஆளை விசாரிக்கிறோம் அப்பாண்ட பேரை சொல்லி விசாரிச்சால் அப்ப அங்க அதே பேர்ல ரெண்டு மூணு பேர் இருப்பினோம் அப்ப சொல்லினோம் இன்ன இடமா இருக்கலாம் இல்ல இன்னாரா இருக்கலாம் இன்னாரா இருக்கலாம் என்று சொல்லிவிடும் இந்த அவேண்டிய அப்பாவுக்கு இன்ன பேர் தான் இவேண்டிய அப்பாவுக்கு இன்ன பேர் தான் இவேண்டிய அப்பாவுக்கு இன்ன பேர் சொல்லிடும் இதுதான் அந்த அனுமானம் ஒரு பேரை சொன்ன உடனே இப்படி இந்த பேர் வழியில நாலஞ்சு பேர் இருக்கிறோம் சடாரண்டு நாங்கள் அடுத்த வழியை அவர் என்ன வேலை செய்யறாருன்னு கேப்போம் அப்ப வேலை செய்யறதை அடிப்படையாக கொண்டு அந்த அவ்வளவு பேருக்குள்ள சோர்ட் அவுட் பண்ணுவோம் அப்ப இது இன்னார் இல்ல என்று சொல்லி இதுதான் அந்த அனுமானம் சரியா சில நேரத்துல வைஃப் என்ன செய்யறா தம்பி ஒரு ஆள் படிக்கிறார் அப்படி எல்லாம் வந்து சொல்லிக்கொண்டு வரீங்களா ஸ்போட்டா அந்த குறிப்பிட்ட ஒரு ஆள் மட்டும் வரும் அப்ப ஒரு தகவலை வச்சுக்கொண்டு நாங்கள் சந்தேகப்படுகின்ற அந்த சிந்தனை தான் அனுமானம் இதைத்தான் நாங்கள் ஊகிக்கிறது என்று சொல்றது ஊகம் என்று சொல்றது ஆங்கிலத்துல இன்டர்ஃபரன்ஸ் என்று சொல்லி ஒரு சொல்லு பாவிக்கப்படுது அதை பற்றி ஒரு கொமெண்ட்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்படித்தான் கொமெண்ட்ஸ் இந்த டைப் கேள்வியிலே அப்படித்தான் கேட்கப்படும் ஒரு சோதனை செய்ய ஒரு அவதானம் இருக்கு அந்த அவதானத்துல இருந்து நேரடியா முடிவுக்கு வரையலாம் சந்தேகப்படலாம் அந்த சந்தேகம் எல்லாமே அனுமானம் ஊகம் அது இந்த பி பகுதி கேள்வியை பாருங்க அதுல ஒரு சின்ன மாற்றம் ஒன்று செய்யணும் உங்களோட டியூட்ல அது விளங்கிட்டு வர தெரியாது 3D தாண்டல் மூலகம் செட்டானது 3D தாண்டல் மூலகம் செட்டானது செட் ஓ 4 மைனஸ் சொல்லி ஒரு அன்னியன் எழுதப்பட்டிருக்கு அது பிழை அதுல பேனியால மாத்தி இருக்கு செட் ஓ 4 மைனஸ் சரிதான் செட் ஓ 4 மைனஸ் அப்ப உலோகத்தின் ஒக்சோ அன்னியன் உங்களுக்கு 3D தொடர்ல இந்த ஃபார்மட்ல அன்னியனை தோற்றுவிக்கக்கூடிய ஆக்களை நீங்கள் பாத்தீங்களான்னு சொன்னால் MnO4 மைனஸ் என்று ஒன்றுதான் இருக்கு ஏனென்றால் வெனேடியம் குரோமியம் மேங்கனேஸ் இந்த மூன்றுக்கும் தான் அமில ஆக்சைடுகளை பற்றி படிச்சிருக்கோம் அமில ஆக்சைடுகள் நீர்ல இறைஞ்சி ஒக்சோ அன்னியன்களை தரும் அப்படி வெனேடியம் தார் ஆக்சோ அன்னியன் வந்து BO3 மைனஸ் வேணுமென்றால் இதை நீங்கள் BO4 3 மைனஸ் எழுதலாம் அப்படியும் ஒரு உறுதியற்ற ஒரு அன்னியன் இருக்கு குரோமியத்துக்கு CrO4 2 மைனஸ் இருக்கு Cr2O7 2 மைனஸ் இருக்கு அப்ப இது அந்த பேட்டர்னுக்குள்ள ஒழுங்காது இதுவும் அமையாது இது BO3 3 மைனஸ் அப்ப இவரை எடுத்துக்கொண்டால் இவருக்கு ரெண்டு அன்னியன் இருக்கு ஒக்சோ அன்னியன் இருக்கு MnO4 மைனஸ் MnO4 2 மைனஸ் சரியா MnO4 மைனஸ் MnO4 2 மைனஸ் ஆகவே இந்த செட் ஆர் என்று கேட்டால் MN ஆக இருக்க வரும் இதுக்குள்ள யோசிக்கிற கொண்டு
வெனேடியம் குரோமியம் உலோகங்கள்ட்ட ஆக்சைடுகள்ட ஆக்சியேட்டன் அதிகரிக்கும் போது அமில இயல்பு அதிகரிக்கும். ஆகவே வெனேடியம் குரோமியம் மேங்கனேஸ் வந்து அமில ஆக்சைடுகளை தோற்றுவிக்கிறது. அமில ஆக்சைடுகள் நீர்ல கரையும் போது அமில கரைசல்கள் ஏற்படும், அது ஒக்சோ அன்னியன்கள் பெறக்கூடியதாக இருக்கு. அப்போ ஒக்சோ அன்னியன்கள் என்று சொன்னாலே மூன்று பேரையும் பிடிச்சிட முடியாது, வெனேடியம் குரோமியம் மேங்கனேஸ். இந்த ஃபார்மேட்டில் ஒக்சோ அன்னியனை தோற்றுவிக்கக்கூடிய ஆளாரென்று பார்த்தா வெனேடியத்துக்கு இப்படி இருக்கு, அல்லது இப்படி இருக்கு குரோமியத்தின் ஒக்சோ அன்னியன் இப்படித்தான் இருக்கு. அப்போ மேங்கனேஸுக்கு தான் இந்த ஃபார்மேட்டில் ஒக்சோ அன்னியன் இருக்கு. சரிதான், ஒருவேளை இந்த கேள்வி இப்படி தந்திருந்தா கூட செட் ஓ ஃபோர் டூ மைனஸ் என்று தந்திருந்தா கூட நாங்கள் குரோமியத்தையும் சந்தேகப்பட வேண்டி வரும், மேங்கனேஸையும் சந்தேகப்பட வேண்டி வரும். ஏன் ரெண்டு பேருக்கும் இந்த ஃபார்மேட்டில் ஒக்சோ அன்னியன் இருக்கு, சிஆர்ஓ ஃபோர் டூ மைனஸும் இருக்கு, எம்என்ஓ ஃபோர் டூ மைனஸும் இருக்கு. ஆனால் இங்கே செட் ஓ ஃபோர் மைனஸ் என்று தான் தரப்பட்டது, ஆகவே ஒரு விதமான குழப்பம். அப்ப அந்த த்ரீ டி உலோகம் வந்து த்ரீ டி உலோகம் வந்து எம்என், ஆகவே சட்ட உடனடியாக இணங்க பண்ணு. நீங்க அந்த கேள்விய மாத்தினாதான் உங்களால இணங்கான முடியாது. அந்த ஒக்சோ அன்னி என்ற சூத்திரம் பண்ண அதோட இன்னொன்று சொல்லி இருக்கிறோம் என்ன, சட்டின் டூ பிளஸ் கட்டிய நீர்க்கரசலின் மென்சுவா புடுற முடியாதுன்னு சொல்லி. அப்ப இதுக்கு மேல உங்களுக்கு மேலதிக தகவல் எதுவுமே தேவையில்லை. எம்என் டூ பிளஸ் தான் நீர்க்கரசல் நிலையில மென்சுவா புடுற. அப்ப நீங்கள் வேற யாராவது யோசிச்சு கொண்டிருந்தாலும் இந்த டூ பிளஸ் நிலையில மென்சுவா புடுறோம் என்பது கன்ஃபார்ம். அப்ப செட் டூ பிளஸ் வந்து எம்என் டூ பிளஸ் கன்ஃபார்ம் பண்ணி போடலாம். முதலே கண்டுபிடிச்சிருக்காங்க, கண்டுபிடிக்கக்கூடிய தரவு தான் கட்டியனை வச்சுக்கொண்டு மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். சட்டிலும் அணுவன் ஒன்று குறைந்த மூலகம் என்ன இது, ஸ்கண்டியம் டைட்டேனியம் வெனேடியம் குரோமியம் மேங்கனீஸ், இதுதான் சட்டண்டா. சட்டிலும் அணுவன் ஒன்று குறைந்த மூலகமா குரோமியம். இதுக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கோம், சட்டிலும் அணுவன் ஒன்று குறைஞ்ச மூலகம் குரோமியம், குரோமியத்திலும் அணுவன் ஒன்று குறைஞ்ச மூலகம் வெனேடியம், வெனேடியத்திலும் அணுவன் ஒன்று குறைஞ்ச மூலகம் டைட்டேனியம், மெங்கனேஸிலும் அணுவன் ரெண்டு குறைஞ்ச மூலகம் வெனேடியம். அப்ப இது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான், இதுல என்ன கிடக்கு. அப்ப சட்டிலும் அணுவன் ஒன்று குறைந்த மூலகம் ஏயின் உண்மை குறியீட்டை தருகன்னு சொல்லியிருக்கு. அப்ப ஏ யார், குரோமியம், ஏ வந்து குரோமியம். அதன் இலத்திர நிலமைப்பு எழுது, அசாதாரண இலத்திர நிலமைப்பு குறி. அப்ப குரோமியம் வந்து 24 அணு எண்ணை உடையது, அசாதாரண இலத்திர நிலை 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 3d5 அசாதாரண இலத்திர நிலமைப்பு குறியது. ஏ ஆனது தோற்றுவிக்கக்கூடிய ஒக்சோ அன்னியன்களின் குறியீட்டை தருகன்னு சொல்லி இருக்கு. குரோமியம், குரோமியத்தின் ஒக்சோ அன்னியன்கள் என்ன, சிஆர்ஓ டூ மைனஸும் சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸும். பாருங்க கேள்வி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சொல்லாரு. ஏ ஆனது தோற்றுவிக்கக்கூடிய ஒக்சோ அன்னியன்களின் குறியீட்டையும் அவை நீர்க்கரசல் தோற்றிக்கக்கூடிய நிறங்களையும் தருகன்னு சொல்லி, இது இதுன்ற மஞ்சள் நிறம், இது செம்மஞ்சள் நிறம், மஞ்சள் செம்மஞ்சள். ஏயின் பயன்பாடுகள் இரண்டு தருகன்னு சொல்லியிருக்கோம். குரோமியத்தின் பயன்பாடுகள் ஒன்று, அதிகமாக கலப்புலோக தயாரிப்பில் பயன்படுத்தும். உதாரணத்துக்கு நிக்ரோம் என்ற கலப்புலோகத்தில் நிக்கலும் குரோமியம் தான் பயன்படுத்தப்படுது அப்போ கலப்புலோக தயாரிப்பு. மற்றது வந்து பிளேட்டிங், சில குரோமியம் பூச்சுக்கள் இருக்கு உலோக மேற்பரப்பின் மீது பிளேட்டிங்கிற்கு பயன்படுத்தப்படுற குரோமியம் பூச்சுக்கள். சரியா, இப்போ குரோமியம் பூச்சுக்கள்லையும் நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த மூன்றாவது வழி ஒன்று கிடக்கல, செட் தோற்றுவிக்கக்கூடிய ஆக்சைடுகளையும் அந்த ஆக்சைடுகள் அமில மூல இயல்புகளையும் குறைக்கூடாதுன்னு சொல்லி அதை எழுதி அழைத்து போச்சா, அதை கண் பார்க்காம இருந்தது. சிஆர்ஓ சிஆர் டூ ஓ த்ரீ சிஆர்ஓ டூ ஃபைவ் தரையில சிஆர்ஓ த்ரீ, இதுல பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் சிக்ஸ், இதுல ஈரியல்பு மூன்று,
இது மூலம் அமிலம் அமிலம் சரி குரோமியத்தின் ஆக்சைடுகளில் சேருகிறான் சொல்ல மறந்து விட்டேன் என்னால ஞாபகப்படுத்த ஸ்ட்ரக்சர்ல நாங்கள் பல தடவை எழுதினதான் என்ன செய்யறோம் ஒவ்வொரு கண்ணில எழுத வேண்டியா இருக்கு நீங்கள் எழுதி வச்சுட்டு இருக்கணுமா படி உடையில நாலாவது கல்லி ஏழு தோற்றுவிக்கக்கூடிய ஒக்சோ அன்னியன்கள் அல்லது ஒக்சிய அன்னியன்கள் எல்லாம் ஒன்றுதானே குறியீட்டையும் அவை நீக்கரசில் தோற்றுவிக்கும் நிறங்களையும் தருக ஏயின் பயன்பாடுகள் ஒன்று கலப்புலோக தயாரிப்பு மற்றது வந்து ஊக்கியாக தொழிற்படுது மெத்தனால் தயாரிப்புல ஊக்கியாக தொழிற்படுதுன்னு சொல்லி தந்துருக்கு உலோகங்களில் இரண்டினது கற்றையன்களை மட்டும் கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கு ஒரு கரசலுக்கு பெயர் வச்சிருக்கிற எஸ் சொல்லி அதுல ரெண்டு கற்றையன்கள் இருக்கா ரெண்டு உலோகத்தின் கற்றையன்கள் இருக்கா அது என்ன எங்களுக்கு தெரியாது சும்மா ஒன் பிளஸ் டூ பிளஸ் சொல்லுங்க இரண்டு உலோகத்தின் கற்றியன்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கு கரசல் எக்ஸ் ஆனது 3D தாண்டல் உலோகங்கள் இரண்டினது கற்றியன்களை மட்டும் கொண்டுள்ளது இக்கரசலுடன் செய்யப்பட்ட பரிசோதனைகளும் அவதானங்களும் கீழே தரப்பட்டுள்ளன இக்கரசலுடன் செய்யப்பட்ட பரிசோதனைகளும் அவதானங்களும் கீழே தரப்பட்டிருக்கு கரசல் எஸ்ஸுக்கு என்னியோய் சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டு இந்த கட்டியன்களுக்கு என்னியோய் சேர்க்கப்படுதா சரியா கட்டியன்களுக்கு என்னியோய் சேர்க்கப்படுது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அநேகமான ஹைதரோக்சைடுகள் நீர்ல கரியாத வீழ்வடுது கரையக்கூடிய ஹைதரோக்சைடுகள் எஸ் பிளாக்ல ஒரு விதியில சொல்லியிருக்கேன் கூட்டம் ஒன்றின் ஹைதரோக்சைடுகள் யாவும் நீரில் நன்றாக கரையும் அமோனியம் ஹைதரோக்சைடு கரையும் கூட்டம் டெண்டில கல்சியம் ஸ்ட்ரோன்சியம் பேரியம் இவை தவிர்த்த ஏனிய உலோக கட்டியங்கள் ஹைதரோக்சைடுகள் நீர்ல கரியாது அப்ப இது 3D கட்டியன் இல்லை ஆகவே கரியாது சொல்ல 3D தாண்டல் உலோகங்கள் இரண்டினது கட்டியங்கள் சொன்னாலும் இந்த ஹைதரோக்சைடுகள் வந்து உள்வடிவாகும் உங்களுக்கு ஒரு வீழ்வடிவு தரும் சரியா அது நிலையான பச்சை வீழ்வடிவு பெறப்பட்ட என்று சொல்லி இருக்கு பச்சை வீழ்வடிவை தரக்கூடிய 3D மூலகங்கள் கட்டியன் குப்பரப்படும் குரோமியத்தின் ஹைட்ரோக்சைடு பச்சை சரியா குப்பர படு குரோமியத்தின் ஹைட்ரோக்சைடு வந்து பச்சை இருந்து அழுதாலும் அழுக்கு பச்சை Fe2+ ஹைட்ரோக்சைடு அழுக்கு பச்சை பச்சைதான் Fe2+ அழுக்கு Fe2+ வந்து அழுக்கு பச்சை இதை நாங்கள் மென் பச்சை என்று சொல்லிக் கொள்வோம்
அழுக்கு பச்சை அல்லது மென் பச்சை. தரக்கூடிய அப்ப இதுதான் உங்களுடைய அனுமானம். கரசல் எஸ்ஸிற்கு என்ஐஓஎச் சேர்க்கப்பட்டது, நிலையான பச்சை உள்வடிவு பெறப்பட்டது. இதுல யாராவது ரெண்டு பேரா இருக்கலாம் என்ற சந்தேகம். கரசல் எஸ் ஆனது என்ஏஓஎச் உடனும் H2O2 உடனும் மென் சூடாக்கப்பட்டு வடிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப என்ஏஓஎச் உடனும் H2O2 உடனும் மென் சூடாக்கப்பட்டு வடிக்கப்பட்டதுன்னு சொன்னால் உயிர்வடிவு மஞ்சள் நிற வடிகிரவம் பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. என்ன கரைச்சல்? இந்த குரோமியத்தின் ஹைட்ரோக்சைடு தான் H2O2 ஆல என்ன செய்யப்பட போகுது? ஏற்றப்படும் போது இது CrO4-2- ஏற்றப்படும் மஞ்சள் குரோமேட் என்ன செய்யும்? இங்க வந்து கரையக்கூடியதாக இருக்கும். வீழ்வடிவும் மஞ்சள் வடிதிரவம் பெறப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வீழ்வடிவு பெறப்படுது. மஞ்சள் வடிதிரவம் புறப்படுறதுல இருந்து இதுக்குள்ள இருந்த ஒரு கட்டியன் Cr3+ என்பது உறுதிப்படுத்தப்படும். ஒரு கட்டியன் Cr3+. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல வீழ்வடிவு அவரால் இருக்கிறார். அவர் யார் என்றுதான் இப்ப எங்கட பிரச்சனை. மேலே பியில் புறப்பட்ட வீழ்வடிவு, மேலே பியில் புறப்பட்ட வீழ்வடிவுக்கு செறிந்த எச்சியல் சேர்க்கப்பட்டது என்று சொல்லி, மேலே புறப்பட்ட இதுக்கு செறிந்த எச்சியல் சேர்க்கப்பட்டது. அப்ப இப்ப ரெண்டத்தான் ஒரு ஆள் செறிந்த எச்சியல் சேர்க்கப்பட்டது. FeOH2 வந்து செறிந்த எச்சியல் 2+க்கு சிக்கலாயின் உறுதி இல்லை. அப்ப இது என்ன செய்யும்? இலகுவாக ஒட்சியேற்றப்படும். FeCl4- என்று வரும். என்ன 2+க்கு அமிலத்திலே ஹைட்ரோக்சைடு கரைந்தாங்க, HCl கரைஞ்சி NaCl4-2- வரும். இதுவும் மஞ்சள் கபிலம் என்று சொல்லலாம். மஞ்சள் கபிலம் இதை நாங்கள் மஞ்சள் என்று சொல்றாங்க. ஆனா இதையும் மஞ்சள் கபிலம் என்று சில புத்தகங்கள்ல குறிப்பிடப்பட்டுதான் இருக்கு. Fe2+ சிக்கலாயன் உறுதி இல்லை. அப்ப அது 3+ ஆக ஒட்சியேற்றப்பட்டுதான் சிக்கலாயனை தோற்றுவிக்கும். Ni2+க்கு அது உறுதியானது. அப்ப NaCl4-2- என்று வரலாம். அப்ப இந்த மஞ்சள், மஞ்சள் கபிலம், மென் மஞ்சள் இதெல்லாம் கிட்டத்தட்ட எங்களை என்ன செய்யணும்னா கேள்வி பேப்பர்கள் குழப்பி கொண்டுதான் இது. இதை வச்சு கொண்டு ஒரு ஆளை முடிவெடுக்கிறது என்பது மிக கடினமான ஒன்று. இப்ப என்ன சொல்லியிருக்கணும்? இவ்வாறு புறப்பட்ட இந்த மஞ்சள் கபில கரைசலுக்கு ஐதாக்கப்பட்டு காரப்படுத்தப்பட்டு H2S வாயு செலுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன். இது காரப்படுத்தப்பட்டு H2S வாயு செலுத்தப்பட்டது. அப்ப H2S வாயுவை செலுத்தும் போது இங்க அமில ஊடகம் இல்லத்தானே. H2S வாயுவை செலுத்தும் போது இங்க ரெண்டு தாக்கம் நடக்கும். ஒன்று Fe3+ தான் இப்ப இருக்கு. H2S ஓட தாக்கம் நடக்க இது தாழ்த்தப்பட்டு Fe2+ இருக்கு. இது ஒட்சியேற்றப்பட்டு கந்தகம் வரும். கந்தகம் இங்க அமில ஊடகம் இல்லாததால மேலதிக H2S வாயுவை செலுத்தும் போது FES வந்து வீழ்வடிவாகலாம். FES கருப்பு வீழ்வடிதான். FES கருப்பு வீழ்வடி. அதே நேரத்துல NaCl4-2- H2S வாயு நாங்கள் செலுத்தினமாக இருந்தார் கார ஊடகத்துல NaS-ம் கருப்பு உள்ளுடைய. இந்த கேள்வியில இரண்டு கட்டியன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த இரண்டு கட்டியன்கள்ல ஒரு கட்டியன் Cr3+ என்பது கன்ஃபார்மா உறுதிப்படுத்தப்படுது. இன்னொரு கட்டியன் டவுட்ல தான் வந்து கொண்டிருக்கு. சரிதான், மற்ற கட்டியன் டவுட்ல தான் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கு.
मंजल कविल मंडा उड़ने मंजल कविल अमोनियावो वार सिकल नील अब अंगाल वारी वो प्रचन तिरपी मिच के पाप करेसल एस परसोधने बील मंजल कारण अयन परसोधने सील मंजल कविल कारण अयन सूत्र बील मंजल वाटे ईवन पाटे उच्चपड़ सवनपाट कटा बील वड़व अमिलोदानी कटोद अमिल कट कलान वर इला ஆகவே நான் இப்ப முடிவுக்கு வர வேண்டும் டெண்ட உடையில நான் இப்ப தொங்கிக் கொண்டு நிக்கலாது நிலையான பச்சை வீழ் வடிவு என்பதால FEOH twice ஐ நான் சஜஸ்ட் பண்ணிடலாது ஏன் FEOH twice FEOH thrice எல்லாம் வந்து ஊன் பசை வீழ் வடிவாக இருக்கும் அந்த அடிப்படையாக கொண்டு கட்டியன் வந்து அடுத்த கட்டியன் Ni2 plus उपचार अब वोपोर मंजल आना मंजल कविल கரசல் எஸ் ஆனது 3D தாண்டல் லோகங்கள் இரண்டிரது கட்டியங்களை மட்டும் கொண்டுள்ளது இக்கரசலுடன் செய்யப்பட்ட பரிசோதனைகளும் அவதானங்களும் கீழே தரப்பட்டுள்ளன கரசல் எஸ் க்கு NEO சேர்க்கப்பட்டது கரசல் எஸ் க்கு NEO சேர்க்கப்பட்டால் CR3+ உம் CROH3 ஆக உள்வடிவாகும் Ni2+ உம் NiOH2 ஆக உள்வடிவாகும் ரெண்டு உள்வடிவுகளும் பச்சை நிறம் நிலையான பச்சை உள்வடிவு பெறப்பட்டது என்று சொல்லியது கரசல் எஸ் ஆனது என்ற தொடக்க கரசல் இந்த கட்டியங்கள் கரசல் எஸ் ஆனது NiO2 உடனும் H2O2 உடனும் மென் சூடாக்கப்பட்டு வடிக்கப்பட்டது அப்ப உங்களுக்கு CR3+ வந்து CRO4 2- ஆக காரூடத்தில் ஒட்சியேற்றப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் மேலதிகமாக இருக்க NiO2 Ni2+ வந்து வீழ் வடிவை தரும் அதான் உங்களுடைய அவதானம் வீழ் வடிவும் மஞ்சள் வடிதிரவம் பெறப்பட்டது அப்ப மஞ்சள் வடிதிரவத்துக்கு காரணம் இந்த குரோமைட் ஒட்சியேற்றப்பட்டு வந்த CRO4 2- वीलवड़ मंजल मंजल कविल मेले सील परसल से इतल की तिरपी वो करेसल वो सिकल कलरकूलिको सारी ताक उपड़ी
இந்த மஞ்சள் நிறத்துக்கு அமிலம் சேர்க்கைக்குள்ள அது செம்மஞ்சளாக மாறும் என்று சொல்லி இருக்கு. இது ஒரு மீளும் தன்மைக்குரியதாக்கம். CR2O7 வரும். ரெண்டு CR4 2- சேர்ந்து CR2O7 2- தோட்டி இருக்கும். அதனால OH- எழுதுறதுல பார்க்க இதுல ரெண்டு H+ போட்டு நீர் எழுதுறது பொருத்தப்பாடா இருக்கும். சரிதான், அமிலம் சேர்க்க அங்கால போய் நீர்ல இதுல ஒரு கவனிங்க, இந்த சி பகுதியில என்ன செய்யலாம், மேலே பியில் பெறப்பட்ட வீழ்வடிவுக்கு HCl சேர்க்கலாம். அப்ப பியில என்ன நடக்குது, பியில நடக்கிற செயற்பாடு பாருங்க, பியில அந்த கரைசல் எடுக்கப்படுது, எஸ் என்ற கரைசல். அதாவது இப்ப நான் அடையாளப்படுத்தினபடி CR3+ Na2+ கொண்ட கரைசல் எஸ் CR3+ Na2+ கொண்ட கரைசல் எஸ். அப்ப கரைசல் எஸ் ஆனது NaOH முன்னிலையில, அப்ப NaOH சேர்த்தா என்ன நடக்கும், ரெண்டு பேரும் வீழ் வடிவம் தரும். அப்ப CROH3 வீழ் வடிவாகும், NaOH2 வீழ் வடிவாகும். இப்ப நாங்க என்ன செய்யறோம், இந்த கரைசலுக்கு H2O2 சேர்க்கிறோம். H2O2 சேர்த்தால் NaOH மேலும் ஒட்சியடையாது, அப்ப இங்க தாக்கம் இல்லை. இங்க தாக்கம் இருக்கு, CROX3 வந்து CRO4 2- ஆக. இந்த சந்தர்ப்பத்துல குரோமேட் எதுவும் வீழ்வடிவாக, இங்க யாரோட குரோமேட் வீழ்வடிவு தாருது, வீழ்வடிவு தெரியல. அப்ப இங்க வீழ்வடிவு யாருன்னு NaOH2 தான், ஹைட்ரோக்சைடு தான் வீழ்வடிவு. அப்ப என்ன சொல்லி இருக்கிறோம், சி ல பியில் பெறப்பட்ட வீழ்வடிவு, பியில பெறப்பட்ட வீழ்வடிவு என்ன, NaOH2, பியில பெறப்பட்ட கரைசல CRO4 2-. அதான் சொல்லுங்க, மேலே பியில் பெறப்பட்ட வீழ்வடிவுக்கு செறிந்த HCl சேர்க்கப்பட்டது என்றால் இதுதான் வீழ்வடிவு. இந்த வீழ்வடிவுக்கு செறிந்த HCl சேர்க்கிறதுனால எங்களுக்கு NaCl4 2- வரும். இதுதான் மஞ்சள் அல்லது மஞ்சள் கவலை. அப்ப சியில் பெறப்பட்ட கரைசல் என்பது என்ன, இது சீல வரப்பட்ட கரைசல், இது இது சிக்கல என்ன தோட்டிச்சு, கரை சீல் பரப்பட்ட கரைசலுக்கு நீர் சேர்த்தால் இந்த CL- லீவ் பண்ணும், வெளியில வரும், திருப்பியும் நீர் கரைசல் சிக்கல் வரும், 2+ வரும். அப்ப அதுக்கு H2S சேர்த்தம் சொன்னால் கருப்பு நிற உள் வடிவம். சரியா, இதெந்த மிச்ச கேள்விகளை இருக்க நீங்கள் செய்து பாருங்க. இதோடு நான் போப்ப நிறைவு செய்து கொள்றேன். ஆரவாண்டை ஓகானிக் எப்போ துவங்குறீன்னு கேட்டீங்க, சரி ஓகானிக் துவங்க தான் வேணும்.